இலங்கை திவாலாகும் ஆபத்து, சிங்கள ஊடகம் வெளியிட்ட தகவல். நாட்டில் அதிகரிக்கும் போராட்டங்கள், அடிப்படை காரணத்தை வெளியிட்டு முன்னாள் அரசு தலைவர். மின்சாரமின்றி நாடு இருளடைமா, மின்சார தொழிற்சங்கம் விடுத்த அறிவிப்பு. மஹிந்துவிற்கு எதிராக அமெரிக்கா வகுத்த திட்டம் அம்பலம். ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு உடன் வெளியேறுங்கள், ராஜபக்சர்களிடம் பகிரங்க கோரிக்கை. கொடூர தாக்குதலில் 69 பேர் பலி, நைஜீரில் 2 நாட்கள் துக்க தினம். பட்ஜெட் நிராகரிப்பால் போர்ச்சுகல் நாடாளுமன்றம் கலைப்பு. ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் இலங்கை கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலுள்ள சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பத்திரங்கள் உட்பட தவணைகளில் 1.5 பில்லியன் டாலர்கள் திருப்பி செலுத்தப்பட உள்ளதே இதற்கு காரணம் எனவும், இந்த பணத்தை செலுத்துவதற்கான திட்டம் இதுவரை வகுக்கப்படவில்லை எனவும் அரசாங்க உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. குறித்த காலத்துக்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் இலங்கை திவாலாகும் அபாயம் உள்ளது என அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச கடன்தர நிர்ணய முகவர் நிலையங்கள் ஏற்கனவே இலங்கையை திவால் நிலைக்கு அருகில் பட்டியலிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடன் இல்லாத காரணத்தினாலேயே நாட்டில் போராட்டங்கள் இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். பத்தேகமவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இன்று நாடு முழுவதும் ஆசிரியர்கள், விவசாயிகள், பிற கட்சிகள் என போராட்டங்கள் அலைவீசுவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு மக்கள் பிரதிநிதிகளே காரணம். அவர்கள் மக்களிடம் செல்வதில்லை, மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு பேசுவதில்லை, ஒவ்வொரு கட்சியையும் விமர்சித்து வருகின்றனர். நாட்டில் பொருட்களின் விலை மேலும் உயர்ந்தால் மோசமான நிலை ஏற்படும். பொருட்களின் விலை உயர்வை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருட்களின் விலையை குறைக்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்தோம், ஆனால் சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்கு எதிராக பல்வேறு தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து எதிர்வரும் தினங்களில் பணிப்பகிஸ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக எரிபொருள் துறைமுகம் மற்றும் மின்சார ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம், துறைமுகம், எரிபொருள், தேசிய நீர்வளங்கள் மற்றும் நீர் விநியோகம் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பணிப்பகிஸ்கரிப்பில் மின்சார ஊழியர்கள் ஈடுபடும் பட்சத்தில் நாட்டின் மின்சார விநியோகம் தடைப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை பொதுமக்கள் மத்தியில் பாரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையில் குறித்த தொழிற்சங்கம் தொடர் பணி பகிஸ்கரிப்பை நோக்கி செல்ல தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015 அரசு தலைவருக்கான தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிரான பொது வேட்பாளர் தெரிவில் அமெரிக்காவின் தலையீடு குறித்த தகவல்களை முன்னாள் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்த நவீன் திசநாயக்க முதன்முறையாக வெளிப்படுத்தியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக நிறுவுவதே அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் திட்டமாக இருந்தது என அவர் கூறியுள்ளார். அரசு தலைவர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற முடியாது என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்திருந்ததாகவும், பொது வேட்பாளராக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கு அல்லது அவரால் முன்னிறுத்தப்படும் ஒருவரை அந்த திணைக்களம் ரணிலிடம் தெரிவித்ததாகவும் நவீன் திசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களை பட்டினி சாவிலிருந்து மீட்க முடியாவிடின் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு ஆளும் கோட்டாபய மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவுறுத்தியுள்ளது. ஆட்சியாளர்கள் தாமாக வெளியேறாத பட்சத்தில் மக்களே அவர்களை ஆட்சியிலிருந்து வெளியேற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று இடம்பெற்று ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முடிந்தால் ஆட்சி செய்யுங்கள், இல்லையென்றால் வீட்டுக்கு செல்லுங்கள். இப்படியே செயற்படுவீர்கள் என்றால் மக்கள் உங்களை அடித்து விரட்டுவார்கள். மக்களுக்கு அந்த அளவுக்கு அரசாங்கத்தின் மீது வெறுப்பு உண்டாகிவிட்டது. அப்படியான ஒரு கீழ்மட்டத்திற்கு இந்த அரசாங்கம் விழுந்துவிட்டது என கர்ஷடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். நைஜர் நாட்டில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நேற்று முதல் 2 நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் தில்லாபரியின் மேற்கு பகுதியின் நகரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அதாப்டாப் என்கின்ற கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி நடந்துள்ளது. அது பற்றிய தகவல்கள் இப்போதே வெளிவரும் நிலையில் இந்த தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் உறையச் செய்துள்ளது. இந்த தாக்குதலில் 69 பேர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதுடன் பானிங் பங்காப் நகர மேயரும் பலியாகியுள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டில் நேற்று முதல் 2 நாட்கள் தேசிய துக்கம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான போர்ச்சுகல்லில் நாடாளுமன்றத்தை கலைத்தும் ஜனவரி 30ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதிபர் மார்செலோ ரெபோலோ டி சூசா அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார். வரவு செலவு திட்டம் நிராகரிப்புக்கு காரணமாகவே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுபற்றி நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றிய அதிபர் மார்செலோ, பொருளாதாரம் மற்றும் கொரோனா நெருக்கடியிலிருந்து நாடு வெளியேற முயற்சிப்பதால் வரவு செலவு திட்டம் முக்கியமானது. அது நிறைவேறாததால் தேர்தல் அவசியமாகின்றது என தெரிவித்துள்ளார்.